அன்னவையர் புதுவையாண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நல்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலிருந்து 9 பாசுரமாக உள்ள தூமணி மாடத்து என்று தொடங்கும் பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலினை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ? உன்மகள்தான் ஊமையோ? அன்னி செவிடோ? அனந்தலோ? ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னேலோர் எம்பாவாய். மீண்டும் பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ? உன்மகள்தான் ஊமையோ? அன்னி செவிடோ? அனந்தலோ? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னேலோர் எம்பாவாய். இது ஒரு மிகவும் அழகான ஒரு பாசுரம். தூமணி மாடம் குற்றமற்ற ரத்தினங்களால் கட்டப்பட்டுள்ள அந்த மாடம், அந்த மாளிகையில் ஒரு சுற்றும் விளக்கு எரிகிறது, தூபம் கமழ்கிறது, அந்த துயில் அணை மேல் கண் வளரும், அந்த படுக்கை அந்த மெத்து மெத்தென்ற அந்த படுக்கையில் குளிர்ச்சி பொருந்திய அந்த படுக்கையில் கண் வளரும் தூங்கும் மாமான் மகளே. ஒவ்வொருவரும் அங்கு உறவினர்கள், அனைவருமே அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் உறவினர்கள். மணிக்கதவம் தாழ்த்திறவாய், அந்த தூமணி மாடத்திற்கு ஏற்றதாக உள்ள மணிக்கதவு, அந்த மணிக்கதத்தை நீ தாளை திறந்துவிட வேண்டும். நாங்கள் வந்திருப்பது அறிந்தும் நீ இவ்வாறு கதவை திறப்பாமல் இருப்பது சரியில்லை. மாமீர் அவளை எழுப்பீரோ? தோழியின் தாயை விழித்து கூறுகிறாள். மாமீர் அவளை எழுப்பீரோ? உண்மகள்தான் ஊமையா, செவிடா, அல்லது செவிட்டு ஊமையா, இரண்டும் சேர்ந்தவளா? மிகுந்த சோம்பல் அவளை ஆட்கொண்டாளா? யாராவது மந்திரம் போட்டிருக்கிறார்களா என்று கேட்கிறார். மாமீர் அவளை எழுப்பீரோ? உண்மகள்தான் ஊமையோ? அன்னி செவிடோ? அனந்தலோ? ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன், இறைவனுடைய நாமங்களை சொல்வதே வாழ்வின் பயன். 1000 நாமங்களால் அறிய தகுந்தவன் அவன். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவிழ்ந்தேரோ ரெம்பாவாய். இவ்வாறு அவளை நாமம் பலவும் கூற வேண்டும், அவளை எழுப்புவீர்களாக என்று பாடுவதாக இந்த பாசுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தன் உள்ளே இறைவனை தம்மை எதிர்த்து மறுத்தார்கள் காணும்படியாக காட்டிய ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். அவர் திருக்குடந்தை ஆறாவது அமுதனிடம் ஏற்பட்ட பரிமாற்றத்தால் ஈடுபாட்டால் அவர் திருமழிசை பிரானாகவும் கொண்டாடப்படுபவர். ஒத்த ஒரு பக்தி காதல் கொண்ட ஒரு பெண்ணை எழுப்புவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலில் ஆண்டாள் குறிப்பு கூறும் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உவந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வண்புதுவை மலர்கோதை மலர்பதங்கள் வாழியே, பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு.